Hey guys, welcome back to the plugins. இன்னைக்கு வீடியோல DJI Osmo பேக்கெட்டோட அன்பாக்சிங் அதுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு யூடியூபராக கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா இந்த கேமரா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் அவ்வளோ ஆப்ஷன்ஸ், ஜஸ்ட் ரொம்பவே சின்னதாக இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாக கேரி பண்ணி கொண்டு போகலாம். ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் இந்த கேமரா பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த ரீட்டெயில் யூனிட் வரக்கூடிய பாக்ஸ் ஸ்டைலெலாம் DJI-யோட பிராண்டிங் போட்டிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ்க்குள்ளே DJI Osmo பேக்கெட் வித் அதோட கேஸோடு இருக்குது. அது நல்ல ஹெவியான கேஸாக இருக்குது. தென் ஸ்மாலாக சின்னதாக ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் சைடில் வைப்போம். சம் புக்லெட்ஸ், அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு சின்ன டேக் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது நம்ம அந்த கேஸ் கூட கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் டைப் சி கேபிள் சார்ஜ் பண்ணுறதுக்காக கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு லைட்னிங் அடாப்டர், அதுக்கப்புறம் ஒரு டைப் சி அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆண்ட்ராய்ட்லேயும் ஆப்பிள் டிவைசஸ்லையும் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட கவரை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த கேமராவை நம்ம கேஸ்லேருந்து முதல்ல வெளியெடுப்போம். அந்த கிம்பிள் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சம் ஸ்டிக்கர்ஸ் அதுக்கப்புறம் ஃபோம்ஸ் வச்சு அதை லாக் பண்ணியிருக்காங்க. அது முதல்ல ரிமூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேமராவை நம்ம ஆன் பண்ணிடலாம். இதோட பூட் சவுண்ட் மட்டும் கே ஆன் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்கலாக அந்த கிம்பிள் கரெக்டான பொசிஷன்ஸில் இருக்கா, எல்லாமே பர்ஃபெக்டாக கேலிபிரேட் ஆயிருக்கா அப்படிங்கிற செக் பண்ணுறக்காக எல்லா பக்கமும் திரும்பிட்டு கரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டில், ஐ மீன் சென்டர் ஆஃப் த ஃப்ரேமில் கரெக்டாக நின்றும். தென் அது போக நீங்கள் வந்துட்டு ஆன் ஸ்க்ரீன்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இல்லை பேசிக் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா கேமராவை கீழே கொண்டு போகிறேன், தென் மேலே கொண்டு போகிறேன். ஓகே, தென் கீழே மேலேயும் உங்களை ஈஸியாக கொண்டு மேலே இருக்குது அப்படிங்கும் போது சென்டர் ஆஃப் த ஃப்ரேம் கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு சென்டர் ஆஃப் த ஃப்ரேமுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் டில்ட் மோட், அந்த கிம்பிள் செட்டப்புக்கான டில்ட் மோட், அப்புறம் FPV மோட், அதுக்கப்புறம் ஃபாலோ மோட் அப்படிங்கிறதுக்கான ஒரு மூணு மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பண்ணுற போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஃபாலோ பண்ணணுமா, நீங்கள் திரும்புறீங்க அது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வரணுமா இல்லை ஸ்லோவாக வரணுமா அப்படிங்கிறது. நீங்கள் இருக்கக்கூடிய கேமரா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோட்டோ மோட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோ மோடில் உங்களால் ரேஷியோஸ் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். 16:9, 4:3, 3:2 அப்படிங்கிற மாதிரியும் டைமர் செட் பண்ணிக்க முடியும். உங்களால் வீடியோ மோடில் உங்களால் 1080 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். 2.7K உங்களால் 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். 4K உங்களால் 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸ்லோ மோஷன் மோடில் 1080 4X வரைக்கும் உங்களுக்கு ஸ்லோ டவுன் பண்ணி கொடுக்கும் ஃபுட்டேஜை. நெக்ஸ்ட் டைம் லேப்ஸ் கொடுத்துருக்காங்க. டைம் லேப்ஸ்லேயும் மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது, டைம் லேப்ஸ், மோஷன் லேப்ஸ், அப்புறம் ஹைப்பர் லேப்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு பேனராமிக் மோட் கொடுத்துருக்காங்க. அந்த பேனராமாவில் வந்துட்டு 180 வரைக்கும் ஷார்ட்ஸ் எடுக்க முடியும். அப்புறம் 3:3 ஃபோட்டோஸ் வந்து அதை சிங்க் பண்ணி கொடுக்கும். அதாவது கிட்டத்தட்ட 9 ஃபோட்டோஸை ஒரே ஃபோட்டோவை சிங்க் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இதில் டிஸ்பிளேல பேட்டரி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளோ நிமிஷத்துக்கு நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிற முன்னாடியே டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் இதில் வந்து ஆக்டிவ் ட்ராக்கிங் மோட் இருக்குது. ஃபேஸ் ட்ராக்கை ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணிக்கும். அதே நேரத்தில் ஆக்டிவ் ட்ராக்கிங் மோட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க, லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேமராவை எந்த பக்கம் கொண்டு போனாலும் அதே இடத்துல தான் ட்ராக்கிங் இருக்கும். பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு ட்ராக்கிங்கில் இருக்காது. பட் சின்ன சின்ன ஸ்லோவான மூமெண்ட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு நான் இந்த கேமராவை ஃபோக்கஸ் பண்ணிடுறேன். டபுள் டேப் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த க்ரீன் கலரில் ஒரு சிம்பிள் வரும், அது வந்து உங்கள் ட்ராக்கிங் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும் மேலே ஆக்டிவ் ட்ராக்கிங் ஆன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். நான் கேமரா வந்து எந்த பக்கம் கொண்டு போனாலும் இது வந்து அது பக்கம் மட்டும்தான் திரும்பும். இப்படி நான் உங்களுக்கு கிட்டே கொண்டு வந்து காட்டுறேன். தென் ஃப்ரண்ட் பேனலில் வந்துட்டு சில பேசிக் பட்டன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல தான் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவான மோட்ஸ்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அப்புறம் சின்ன டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கூடிய பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த பட்டன் நீங்கள் சிங்கிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ மோட்லேருந்து ஃபோட்டோ மோடுக்கும், ஃபோட்டோ மோட்லேருந்து வீடியோ மோடுக்கும் ஷிஃப்ட் ஆகும். அப்புறம் இதை வந்து நீங்கள் டபுள் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அது சென்டர் ஆஃப் த ஃப்ரேமுக்கு வந்துடும். ட்ரிபிள் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு ஃப்ரண்ட் கேமரா, ஐ மீன் உங்கள் ஃபேஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து நீங்கள் லைவாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் உங்களால் பண்ண முடியும். அப்புறம் இந்த பட்டன் நீங்கள் சிங்கிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறக்கான ஆப்ஷன், இது லைவாக வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கு. தென் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ மோட் வந்து ஆஃப் ஆயிரும். அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு மைக்ரோஃபோன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கலரில் ஒரு இண்டிகேஷன் லைட் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ரெட் கலரில் எரியும், சார்ஜ் பண்ணும்போது க்ரீன் கலரில் விட்டு விட்டு எரியும். அப்படின்னா இங்கே ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப் சி சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயே வந்து கேபிள் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சைடில் ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு அப் டு 512 வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டீடெயில்ஸ் வந்து மென்ஷன். கேமராவை நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக சில கனெக்டர்ஸ் கொடுக்குறாங்க. iOS-க்கும் ஆண்ட்ராய்டுக்கும் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணக்கூடியது.
ஐஃபோனுக்கு தென் லைட்னிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. தென் மொபைலுக்கு வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுக்கு வந்துட்டு டைப் சி போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி கொடுக்கல. ஏன்னா டைப் சி மோது அந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங் ஸ்பீடெலாம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக கொடுத்துருக்காங்க. தென் இது டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்போ நீங்கள் உள்ளே தள்ளணும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஒரு பட்டன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது தள்ளும் போது நீங்கள் பார்த்து தள்ளணும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அது பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன ஒரு லாக்கிங் மெக்கானிசம். அது நீங்கள் கரெக்டாக தள்ளினீங்கனோ திருப்பி எடுக்கும் போதும் மெதுவாக தான் எடுக்கணும். இப்போ நீங்கள் உள்ளே தள்ளும் போது சின்ன ஒரு லாக் சவுண்ட் கேட்கும், அந்த மாதிரி டக்குன்னு சவுண்ட் ஒன்று கேட்கும். அப்போ தான் பர்ஃபெக்டாக லாக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு சில பேசிக் வெரிஃபிகேஷன்ஸ் அண்ட் இந்த டிவைஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப் வந்து லான்ச் ஆகிடும். ஃபுல் கண்ட்ரோலும் உங்களால் உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உங்கள் ஃபோனை நீங்கள் அப்படி கனெக்ட் பண்ணிக்குவீங்க. தென் இட்ஸ் ஃபுல் கண்ட்ரோல்ஸ் அது சின்ன இந்த சின்ன டிஸ்பிளே வந்துட்டு அப்படி இந்த பெரிய டிஸ்பிளேக்கு வந்துடும். இப்போ பேட்டரி வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ரெட் கலரில் இண்டிகேஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா தெரியும். தென் இந்த இடத்துல ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணுது, ஏன்னா இப்போதைக்கு சார்ஜே போடல. பட் அப்ராக்சிமேட்லி ஒரு ஹெவியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1 hour தான் வரும். ஓகேவா, அது நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஏன்னா பேட்டரி வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட பவர் பேங்க் இருந்தது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு கூட வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைம் லாப் ஷூட் பண்ணுறீங்க, மோஷன் லாப் ஷூட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு இடத்துல நீங்கள் செட் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி டைமிங்கில் பேட்டரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது தென் டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு பவர் பேங்க் ஆர் டைப் சி கேபிளில் கனெக்ட் பண்ணிட்டீங்க, சார்ஜிங்லேயே இருக்குது அப்படின்னா கூட இட்ஸ் கண்டினியூவாக ஓடும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி ஒரு பவுச் ஒன்று கொடுக்குறாங்க. இது மாதிரி இந்த கேஸில் வச்சு நீங்கள் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேக்கெட்டில் கூட வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் கொண்டு போய்க்க முடியும். அதுதான் ஒரு அமேசிங்கான விஷயம். உங்கள்கிட்ட மொபைல் சார்ஜர் மொபைலுக்கான பவர் பேங்க் இருந்தாலே டேரெக்டாக கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க முடியும். சார்ஜ் போடுறதுக்கான சின்ன ஒரு போர்ட்டன் கொடுத்துருக்காங்க, நல்லாவே பெரிய கட்டிங் கொடுத்துருக்காங்க. எல்லா டேட்டா கேபிளும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் அப்கமிங் வீடியோஸில் இதோட டீட்டெயிலான ரிவ்யூ நீங்கள் பார்ப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய இந்த ரிவ்யூஸ் அண்ட் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து சேரும். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.